ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் பானுமிகா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் டூயிங் குட். ஸோ நீங்கள் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வரக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளோட சேனலில் இந்த மாதிரி சூப்பரான யூஸ்ஃபுல்லான ஸ்கின் கேர் வீடியோஸ் வந்து ரெகுலராக அப்லோட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் டவுட்ஸ் குவஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே வந்து கமெண்ட் செக்ஷனில் கிளியர் பண்ணுறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் பக்கத்துலேயும் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும் பாருங்கள், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு டைமும் நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும், இல்லைனா காட்டாது. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறது இட்ஸ் டோட்டலி ஃப்ரீ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவான ஒரு சூப்பரான ஒரு நைட் க்ரீம் வந்து உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன், ஓகேங்களா? ரீசெண்ட் டைமாக ஒரு 2-3 weeks நான் இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு சூப்பராக வந்து ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு. நிறைய பேர் சொன்னீங்க, அக்கா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இன்னுமே வந்து நல்லா பிரைட்டன் ஆயிருக்கீங்க, நல்லா க்ளோயிங்காக இருக்கீங்க, என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன ரெமடிஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க. ஸோ எஸ், அந்த ஒரு நைட் க்ரீம் தான் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா ஒரு 2-3 weeks வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு நல்லா சூப்பராக ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு. என்னோட ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்காக இன்னுமே வந்து நல்லா பிரைட்டன் ஆயிருக்கு. ஸோ அந்த ஒரு நைட் க்ரீம் தான் வந்து உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்க போது உங்களோட ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும், நல்ல ஒரு க்ளோயிங் கொடுக்கும். அண்ட் மெயினான விஷயம், நம்மளோட வீட்லேயே நம்மளோட கிச்சனில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சே வந்து இந்த க்ரீம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ வாங்க இப்போ இந்த நைட் க்ரீம் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த க்ரீம்க்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி வந்து எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? கொரியாண்டர் லீவ்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் ஒரு கேரட் வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் வந்து ஹாஃப் பீட்ரூட் வந்து எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மூணுமே வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. கேரட் அண்ட் வந்து பீட்ரூட் வந்து ஸ்கின்னை வந்து எடுத்துருங்க, ஓகே? தோலை வந்து பீல் பண்ணி எடுத்துருங்க. அண்ட் இதை வந்து குட்டி குட்டியாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு அரை டம்ளர் தண்ணியோ இல்லைன்னா ஒரு டம்ளர் தண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இதை வந்து நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி நல்லா வடிகட்டி அதோட எசன்ஸை அந்த ஜூஸை மட்டும் நம்ம தனியே எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், அதோட ஜூஸை நம்ம நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி தனியே எடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி நல்லா வடிகட்டி அந்த ஜூஸை தனியே எடுத்துக்கோங்க. இப்போது இது கூட ஒரு 1 tablespoon அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஆட் பண்ணிவிட்டு இதையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு இந்த ஜூஸோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பீட்ரூட் ஜூஸை வந்து கேஸ் ஆன் பண்ணிட்டு வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, ஓகேங்களா? கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஒரு மாதிரி க்ரீம் மாதிரி வரும். ஸோ அந்த க்ரீம் மாதிரி வர வரைக்கும் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், ஒரு மாதிரி க்ரீம் மாதிரி கிடச்சிருக்கு இல்லையா? ஸோ இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்துருங்க. வெளியில் எடுத்துட்டு நல்லா சூடு ஆற வச்சுருங்க, ஓகேங்களா? அண்ட் சூடு ஆறின பிறகு இது கூட நம்ம வந்து பாதாம் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம், ஆல்மண்ட் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா வைட்டமின் இ கேப்சூல்ஸ் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ பாருங்கள், ஒரு க்ரீம் மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அவ்வளோதான், நம்மளோட க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ்லேயோ கிளாஸ் பாட்டிலையோ நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த க்ரீம் வந்து உங்களோட ஃப்ரிட்ஜில் ஒரு 10 days வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 3 days வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஃபுல் பாடிக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா? உங்களோட கைக்கு யூஸ் பண்ணலாம், உங்களோட காலுக்கு யூஸ் பண்ணலாம், உங்களோட ஃபேஸுக்கு, உங்களோட ஃப்ரண்ட் நெக், பேக் நெக், இந்த மாதிரி ஃபுல் பாடிக்குமே இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட CBC நைட் க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கான அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா? சி ஃபார் கேரட், பி ஃபார் பீட்ரூட், அண்ட் சி ஃபார் கொரியாண்டர். ஸோ இந்த க்ரீமை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து நம்மளோட சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து 100% வந்து சாட்டிஸ்ஃபைடு, ஓகேங்களா? ஸோ நான் என்றைக்குமே வந்து ஒரு ரெமடிஸ் வந்து ஷேர் பண்ணுறப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் எனக்கு யூஸ் பண்ணி பார்ப்பேன். எனக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைச்சா மட்டும்தான் நம்மளோட சேனலில் வந்து ஷேர் பண்ணுவேன். அதே மாதிரி தான் இந்த க்ரீமுமே. நான் சொன்ன மாதிரி ஒரு 2-3 weeksாக நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னால் வந்து விசிபிளாக வந்து ஃபீல் பண்ண முடியுது. என்னோட ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டன் ஆயிருக்கு, நல்லா க்ளோயிங்காக இருக்குது. ஸோ அதுக்காக தான் வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து 3 விஷயங்கள் வந்து ஆட் பண்ணோம் இல்லையா? இந்த மூணுலையுமே உங்களுக்கு வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நிறையா இருக்குது. அண்ட் இந்த மூணுமே வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து சூப்பராக ஒர்க் ஆகும், ஓகேங்களா? ஸோ பீட்ரூட் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஒரு நல்ல ஒரு க்ளோயிங் கொடுக்கும், நல்ல ஒரு பிங்கிஷான ஒரு க்ளோயிங் கொடுக்கும், ஸ்கின் டோனை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும், நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து பீட்ரூட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், ஓகே? அண்ட் இது கூட நம்ம வந்து கொரியாண்டர் லீவ்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கொத்தமல்லியில் வந்து உங்களுக்கு வைட்டமின் சி இருக்குது. அண்ட் கேரட்டில் இருக்கக்கூடிய பீட்டா கேரட்டின் வந்து கொத்தமல்லியிலையுமே இருக்குது, ஓகேங்களா?
பீட்டோகெரட்டின் வந்து நம்மளோட ஸ்கின் காம்ப்ளெக்ஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதுக்காக நான் வந்து கொரியாண்டர் லீவ்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃபேஸில் இருக்கக்கூடிய பிளாக் மார்க்ஸ் அண்ட் டார்க் ஸ்பாட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஃபேட் பண்ணி கொடுக்கும். ஓகே, அண்ட் இது கூட நான் வந்து கேரட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ கேரட்லேயுமே வந்து உங்களுக்கு வைட்டமின் சி இருக்குது, பீட்டோகெரட்டின் இருக்குது. ஸோ இந்த வைட்டமின் சியாக இருக்கட்டும், பீட்டோகெரட்டினாக இருக்கட்டும், நம்மளோட ஸ்கின் டோனை, நம்மளோட ஸ்கின்னோட காம்ப்ளெக்ஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதுக்காக இந்த மூணு விஷயங்களையும் வந்து ஆட் பண்ணி சிபிசி நைட் க்ரீம் சொல்லிட்டு நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த க்ரீம் வந்து யாருமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க, நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்னா வந்து இந்த க்ரீம் வந்து ரெகுலராக வந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நைட் க்ரீம் மாதிரி அப்ளை பண்ணிட்டு நீங்கள் தூங்க போய்க்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் மார்னிங் வந்து நீங்கள் வாஷ் பண்ணால் போதும். ஓகேங்களா? அண்ட் இது கூட நான் வந்து ஆல்மண்ட் ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் ஒன்றா வந்து கோகனட் ஆயில் வந்து ஆட் பண்ணலாம், இல்லைனா ஆலிவ் ஆயில் வந்து ஆட் பண்ணலாம். இந்த க்ரீம் வந்து உங்களோட ஃப்ரிட்ஜில் ஒரு 10 days வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். அண்ட் ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 3 days வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஷேக் பண்ணி கொஞ்சமா எடுத்துக்கலாம். எடுத்துட்டு உங்களோட ஃபேஸ்ல அங்கங்க அப்படியே டாட்ஸ் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் கொஞ்சமா யூஸ் பண்ணாமே போதும். டார்க் சர்க்கிள்ஸ் இருந்துச்சுன்னா அங்கேயுமே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஜென்டிலாக வந்து ஒரு 2 minutes வந்து மசாஜ் பண்ணணும். இந்த க்ரீம் வந்து உங்களோட ஸ்கின்குள்ள வந்து அப்சர்வ் ஆகணும். ஓகேங்களா? ஒரு பேக் மாதிரி நீங்க வந்து அப்ளை பண்ணக்கூடாது, ஒரு க்ரீம் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ நல்லா வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க. இந்த க்ரீம் வந்து ஸ்கின்குள்ளே அப்சர்வ் ஆகணும். அண்ட் இந்த க்ரீம் வந்து நீங்கள் எல்லா ஸ்கின் டைப்புமே வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருந்தாலும் சரி, ஆக்னி இருந்தாலும் சரி, நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான், க்ரீம் வந்து ஸ்கின்குள்ளே அப்சர்வ் ஆகிட்டு பாருங்கள். நீங்கள் அப்படியே தூங்க போய்க்கலாம். நெக்ஸ்ட் மார்னிங் வந்து சோப் போட்டு வந்து வாஷ் பண்ண போதும். ஓகேங்களா? ஸோ நல்ல ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் ரெகுலராக வந்து யூஸ் பண்ணுங்கள். அண்ட் மெயினான விஷயம், இந்த க்ரீம் வந்து உங்களோட ஸ்கின்ல வந்து ஓவர் நைட் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ காய்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, பிகாஸ் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் வந்து எனக்கு ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். அண்ட் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து இன்னுமே வந்து எஃபெக்டிவாக கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்மளோட சேனலில் எப்பவும் போல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இவ்வளோ தூரம் என்னோட வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். டேக் கேர் அண்ட் பாய்.